வணக்கம் மாணவர்களே இன்று நாங்கள் உயிரியல் பாடத்தின் ஆண்டு பன்னெண்டில் புரதம் அமிலம் போன்றவற்றை இப்போது பார்ப்போம் அப்ப நீங்கள் இதுவரையில் கார்போஹைட்ரேட் எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள் இன்றைக்கு நாங்கள் புரதத்தை பற்றி பார்ப்போம் அப்ப புரதம் என்று நீங்க சொல்லிக்க புரதம் மிகவும் முக்கியமான ஒரு சேர்வையாக காணப்படுகின்றது அப்ப இந்த புரதத்துக்கான முக்கியத்துவம் ஒன்று உள்ளது அப்பாவே நாங்கள் இப்பொழுது அந்த புரதத்தைப் பற்றி பார்ப்போம் அப்ப நீங்கள் புரதம் என்று சொல்லிக்க இந்த புரதங்கள் அமினோ ஆக்கப்பட்டவையாக காணப்படும் அப்ப இதிலையும் நீங்க பார்ப்பீங்களாக இருந்தால் இந்த சேர்வைகள் ஒரு பல்பகுதியங்களாக பொலிமேசாக காணப்படுகின்றது அப்ப அப்படி ஒரு நிலைமையை நீங்க பாக்கேக்க இந்த புரதம் என்ன தின்ற பகுதியம் என்றதை நீங்க பார்க்க வேணும் இந்த புரதம் அமினோ அமிலத்தின் பல்பகுதியமாக காணப்படும் அப்ப அவை உங்களுக்கு இப்ப தெரிய வேணும் அமிலோ அமிலம் என்றால் எப்படி இருக்கும் அப்ப அமினோ அமிலத்தை நீங்க பாப்பீங்களாக இருந்தால் அதில ஒரு காபன் இருக்கும் காபனில ஒரு பக்கம் சி டபிள் கூட்டம் இருக்கும் அடுத்தது என்எஸ்டு கூட்டம் இருக்கும் ஒன்றில் மற்றதுல ஒரு ஐதரசன் காணப்படும் மற்றதை அவர்கள் பொதுவாக ஆர் என்ற ஒரு கூட்டத்தால் காட்டுகிறார்கள் அப்போ இந்த ஆர் உங்களுக்கு வேறு வேறு சேர்வையாக மாறிக்கொண்ட கூறியதாக இருக்கும் அப்போ ஆர் மாறுபடுவதற்கு ஏற்ப உங்களுக்கு அமினோ அமிலங்களும் மாறுபடக்கூடியதாக இருக்கும் இதன் அடிப்படையில் ஏராளமான அமினோ அமிலங்கள் காணப்படுகின்றன ஆனாலும் இவற்றுள் இருபது அமினோ அமிலங்களே புரத தொகுப்பில் பங்கு பெறப் போகின்றது அப்ப அதான் உங்களுக்கு அங்கே போட்டிருக்குது அமினோ பங்கு பெறும் அப்ப இதுல உங்களுக்கு ஒரு இடத்துல மட்டும் அந்த காபனை சமச்சீரான காபன் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் சில நேரங்களில் ஒரு கட்டத்தில் மட்டும் இந்த ஆர் ஐதரசனாக காண படும் அதாவது க்ளைசீனில் இது ஐதரசனாக காணப்படும் இனி நீங்க அமிலோ அமிலத்தை பாப்பீங்களாக இருந்தால் ஆர் கூட்டம் அங்க ஒரு முதுகெலும்பாக வரக்கூடியதாக வர கூடியதாக இருக்கும் அப்பாவை நீங்க இந்த புரதம் এন্ড ஆரம்ப கட்டத்தை பார்க்குறீங்கள் இதன்படி இதில் c h o n S என்ற மூலகங்கள் கூடியதாக இருக்கும் அமினோ அமிலத்தின்ற கட்டமைப்பை பார்க்கிறீர்கள் அப்ப அதில் நீங்க பார்த்தால் அதில பாருங்கோ ஒரு பக்கம் சி O H கூட்டம் இருக்கு இது காபொட்சில் கூட்டம் அதுக்கு அங்கால பாப்பிங்களாக இருந்தால் ஒரு NH2 கூட்டம் இருக்கு இது அமைனோ கூட்டம் மற்ற இன்னொன்று உங்களுக்கு தெரியுது ஐதரசன் காணப்படும் இதை விட பாருங்கோ மேல ஆர் கூட்டம் என்பது போடப்பட்டிருக்குது அப்ப மேல சொன்னதுக்கு இங்கே தான் நீங்கள் அந்த அமினோ அமிலத்தின் கட்டமைப்பை பார்க்கிறீர்கள் அமினோ அமிலத்தின் கட்டமைப்பு உங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்போ அதிலேயே அந்த காபனுக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுது அதாவது அது அல்ஃபா காபனாக இருக்கும் அப்போ பாருங்கோ அமினோ அமில கூட்டம் இவ்வாறு இருக்கின்றது அங்காளி அந்த இருக்கிற அந்த படம் பார்க்க உங்களுக்கு தெரியுது அதில் அந்த காபன் ஆல்ஃபா காபன் என்று தான் போடப்பட்டிருக்கு அது நீங்கள் என்று எடுத்து போடக்கூடாது அதில் மேலேயும் எழுதி காட்டி கிடக்கு பாருங்கோ இது ஆல்ஃபா காபன் அதுக்கு அந்த படத்தின் அந்த விடிவு உங்களுக்கு போடப்பட்டு இருக்குது அப்போ பாருங்கோ இதில் உங்களுக்கு அங்கே சொன்னது இங்கே வசனமாக போடப்பட்டிருக்குது அதாவது காபோக்சைட் கூட்டம் கணக்கவும் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அது உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பமாக இருக்கும் அது என்ன காபோனோக்சைட் கூடம் என்றால் அந்த ஆர்கூட்டத்துக்கு சில நேரம் காபோக்சைடு கூட்டம் உங்களுக்கு வரலாம் அதே மாதிரி அந்த அமினோக்கு கூட்டத்துக்கு

இந்த இயல்பும் இதில் காட்டப்படுவதனால் இது ஓர் ஈர் மூலக்கூறாக உங்களுக்கு சொல்லப்படுகின்றது இப்ப நீங்கள் பார்க்க போகிக்க என்ன கருத்தன்று சொல்லுவீங்களா இருந்தால் இந்த அமினோ அமிலங்கள் எவ்வாறு இணைந்து புரதமாக வெறும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போதான் பாருங்கோ ரெண்டு அமினோ அமிலம் ஒடுங்கல் தாக்கத்துக்குட்பட்டு அங்கால நீங்கள் பார்ப்பீங்கள் என்ன ஒடுங்கல் தாக்கம் என்று சொல்லி ஒடுங்கல் தாக்கத்துக்குட்பட்டால் நீர் வழியேறும் நீர் வெளியேக்கான் ஒரு பிணைப்பு வெறும் உங்களுக்கு புரதத்தில் வெறும் பிணைப்பு ஒரு பெப்டைட் பிணைப்பாக காணப்படக்கூடியதாக இருக்கும் இப்ப நீங்கள் இப்ப இந்த பெப்டைட் பிணைப்பு எவ்வாறு உருவாகுது என்பதை இந்த படத்துல உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்குது அதாவது பேருங்கோ அவர்கள் கொண்டு வந்து ஒரு பக்கம் சி டபிளோ ஹெச் பிணைப்பையும் மற்ற பக்கம் என்எசூ பிணைப்பையும் கொண்டு வந்து சேர்க்க போயினம் அப்போ உங்களுக்கு எந்த கட்டத்திலையும் ஒரு ஒடுக்கம் நடைபெற வேணும் என்று சொன்னால் நீர் மூலக்கூறு வெளியேற வேண்டும் அப்போ உங்களுக்கு அதில் படத்தில் பார்க்க அது தெரியுது பாருங்கோ நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறுது இப்ப நீர் மூலக்கூறு வெளியேறின உடனே சிஓவும் வந்து பிணைய போகுது வந்து பிணையிற பிணைப்பு பிணைப்பாக காணப்படும் இது நாங்கள் ரெண்டு அமினோ அமிலத்துக்கு காட்டுறோம் ஆனா இப்படி தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் அப்ப இது ஏற்கனவே ஒரு பேப்பரில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது நீங்கள் அந்த கடந்த கால ஆவ பார்க்க வேணும் அதுக்கு மூன்று படிமுறையில புள்ளி போடப்பட்டிருந்தது முதலாவது படிமுறை என்னவாக இருந்தால் அந்த ரெண்டு அமினோ அமில கூட்டமும் வடிவாக காட்டப்பட்டிருக்க வேண்டும் அது காட்டப்பட்டிருந்தால் ஒரு வெளியேறுவது காட்டப்பட்டிருந்தால் அது இரண்டாவது பாயிண்ட் மூன்றாவது அந்த பிணைப் என்பது காட்டப்பட்டிருந்தால் அது மூன்றாவது வரும் அப்பாவே நீங்கள் இதில் இது உங்களுக்கு எழுத தெரிய வேண்டும் இதை நீங்கள் பார்க்கும் போது நீங்க முன்னுக்கு படித்த சில பிணைப்புகளையும் மேல ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கோ அதாவது முன்னுக்கு நீங்கள் ரேட்டில் ஒரு வகையான பிணைப்பு படிக்கிறீர்கள் அது என்னென்றால் கிளைக்கோசிடி பிணைப்பு லிப்பிட்டில ஒரு வகையான பிணைப்பு படிக்கிறீர்கள் அது ஒரு பிணைப்பு ஆனால் எழுத சொல்லி கேட்கப்பட்டிருக்கிற பிணைப்பு இந்த பிணைப்பு தான் இணையும் எங்களுக்கு ஒரு பெப்டைட் சங்கிலி பெறப்போகுது இதை அடிப்படையாக கொண்டு புரதித்த கட்டமைப்பு சொல்லப்பட போகுது இப்ப நீங்க புரதத்தின் கட்டமைப்பு மட்டத்தை பார்க்க போறீங்க அதுல நாலு கட்டமைப்பு மட்டம் இருக்குது முதலான துணையான புடையான நாற்பகுதியான அப்ப இதுல உங்களுக்கு நாலு கட்டமைப்பை பெற்றியும் அங்காலை ஒவண்டொவண்டா சொல்லப்பட போகுது இப்ப நீங்க இதுல பாப்பீங்களாக இருந்தால் அந்த சைட்ல ஒரு சின்ன சின்ன படங்கள் போடப்பட்டு இருக்குது என்றாலும் நீங்கள் அடுத்து வார ஒவண்டிலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமைப்பாக வடிவாக பார்க்க போறியல் பாருங்க முதலான கட்டமைப்பு இந்த முதலான கட்டமைப்பு என்பது என்னென்று சொன்னால் தனி துவமான அமினோ அமிலங்கள் நேரியதாக தான் நீங்க முன்னு படத்தில் பார்த்துட்டீங்க பெப்டைட் பண்ண எப்படி பெறும் என்று சொல்லி அப்ப அந்த தனித்துவமான தொடர் அமினோ அமிலங்கள் தொடராக ஒழுங்குபடுத்தப்பட்டு உருவாகிற கட்டமைப்பு தான் முதலான கட்டமைப்பாக இருக்கும் இது ஒரு நீண்ட பல் பெப்டைட் சங்கிலியாக உங்களுக்கு அங்க தோற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது துணையான கட்டமைப்பை பார்க்க போறீர்கள் இப்ப உங்களுக்கு அந்த கட்டமைப்பு அங்கால போக 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 போ உங்களுக்கு ஒரு சிக்கல் தன்மையும் வரத்தான் போகுது அப்ப துணையான கட்டமைப்பில சில சிக்கல் தன்மை வரப்போகுது இங்கே என்ன உங்களுக்கு நடக்குது என்று சொன்னால் நீங்க அடுத்த பயந்து பாப்பியல் ஆனால் அதில் உங்களுக்கு என்ன போட்டிருக்குண்டா உங்களுக்கு இங்க நைதரசனம் இல்லை ஒரு ஐதரசனன்ற ஒரு மூலகம் இணைந்திருக்கும் அடுத்த காபனோட ஒட்சன் என்ற மூலகம் இணைந்திருக்கும் இப்போ என்ன நடக்க போகுது என்று சொன்னால் இந்த ஐதரசன் அணுவோட இந்த காபன் அணுவில் இருக்கிற ஒட்சன் அணு இணைந்தால் எங்களுக்கு ஐதரசன் பிணைப்பு வரப்போகுது அப்ப இந்த ஐதரசன் பிணைப்பு இங்க வாரதை கொண்டு நாங்கள் ரெண்டு கட்டமைப்பு சொல்ல போறோம் அதாவது ஒன்று சுருளி, மற்றது பீட்டா அதாவது பீட்டா மடிப்படைந்த தகடு என்று சொல்ல போறோம் அப்போ உங்களுக்கு இப்போ தெரிய வேணும் முதலான கட்டமைப்பு முடியேக்க புரதம் பெறாது ஆனால் துணையான கட்டமைப்பு முடியேக்க புரதம் பெறப்போ அப்போ அதில் நாங்கள் பார்க்க ஆல்ஃபா ஹெலிக்ஸிக்கு உதாரணம் கெரட்டின் பீட்டா ஸ்லீட் பீட்டா ஃப்ளீட்டட் சீட்டுக்கு உதாரணம் சிலந்தியின் பட்டு நேர் பாருங்கோ அதில் போட்டிருக்கிற முதலாவது கட்டமைப்பை பாருங்கோ பீட்டா ஃப்ளீட்டட் சீட் அந்த பீட்டா ஃப்ளீட்டட் சீட்டில் பார்க்க பாருங்கோ அதில் அந்த ஒட்சிசன் ஐதரசனோட இணையுது பாருங்கோ நைதரசன் வந்து அங்கே அதில் நைதரசனில் ஐதரசன் காணப்படுகுது இந்த அடிப்படையில் எங்களுக்கு ஐதரசன் பிணைப்பு பெறக்கூடியதா இருக்கும்போது அதை கட்டமைப்பு பாருங்கோ மாறி 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 வாரதால இதை நாங்க பீட்டா பிளீட் சீட் என்று சொல்கிறோம் அப்போ ஒரு நாளுமே நீங்கள் வீழ்ந்து இந்த கட்டமைப்பை கீறி பார்க்க வேணுமென்ற அவசியம் உங்களுக்கு இல்லை அல்ல கீரை சொல்லி கேட்க போகிறதும் இல்லை ஆனால் இந்த கட்டமைப்பை போட்டால் இவர் தான் பீட்டா பீட்டத் சீத் என்ற நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தால் அது காணக்கூடியதாக இருக்கும் அல்பா ஹெலிக்ஸ் இருக்குது அல்பா ஹெலிக்ஸ பாருங்க பாருங்க அங்கேயும் பாருங்கோ காபன்ல இருக்கிற ஒட்சிசன் நைதரசனில் இருக்கிற ஐதரசனோட சேர்ந்து ஐதரசன் படைப்பை உருவாக்கும் ஆகவே துணையான கட்டமைப்புல ரெண்டு வகையான கட்டமைப்பு இருக்கு என்பது உங்களுக்கு தெரிஞ்சு அதற்குரிய உதாரணமும் தெரிந்தால் உங்களுக்கு காணும் நாங்கள் புடையான கட்டமைப்பை பார்க்க போகிறோம் இந்த புடையான கட்டமைப்பு இன்னும் கொஞ்சம் சிக்கல் தன்மையை எங்களுக்கு கொண்டு வர போகுது அதில் நீங்க பார்க்க பாருங்க இன்னும் கூட மடியும் நெருக்கமாகும் அதில் திட்டமான தனித்துவமான தொழிற்பாட்டு நிலையில் உள்ள ஒரு முப்பரிமான வடிவத்தை இந்த புடையான கட்டமைப்பு எடுக்க போகுது அப்ப எங்களுக்கு புடையான கட்டமைப்பு வருது என்று சொன்னால் அதற்கு இடையில கன பிணைப்புக்கள் வரப்போகுது அந்த பிணைப்புக்கள் என்னன்று நாங்கள் பார்ப்போம் ஒன்று ஐதரசன் பிணைப்பு ரெண்டாவது இரு சல்பைட் பிணைப்பு மூன்றாவது அயன் பிணைப்பு நாலாவது பாருங்கோ ஒரு எளிமையான பிணைப்பு வெந்தர் வாலிசின் இடை தொடர்புகள் அல்லது நீர் வெறுப்புள்ள இடை தொடர்புகளாக காணப்படக்கூடியதாக இருக்குது அப்ப இந்த நீர் வெறுப்புள்ள இடை தொடர்பால மூலக்கூறு கிட்ட வருகின்ற பொழுது இந்த வெந்தர் வாலிசு பிணைப்பு தொழிற்படக்கூடியதாக இருக்கும் அப்போ அவை உங்களுக்கு இப்படியான கட்டமைப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரிஞ்சதோட அதில் என்னென்ன பிணைப்பு இருக்கும் அதில் பாருங்கோ உதாரணங்களில் கவனமாக இருங்கோ பாருங்கோ அநேகமான நொதியங்கள் பொதுவாக நொதியங்கள் புடையான கட்டமைப்பு கொண்டவை யாவேதான் அநேகமான நொதியம் சொல்லப்பட்டிருக்கு இதை விட மயோகுளோபின் சொல்லப்பட்டிருக்குது இதை விட ஆல்பமின் சொல்லப்பட்டிருக்குது அப்போ உங்களுக்கு புடையான கட்டமைப்பு தெரியும் அயலப்படைப்பு தெரியும் அடுத்த இதில் நீங்க பார்ப்பீங்கடா உங்களுக்கு உதாரணங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும் அப்படியான கட்டமைப்பு என்று கே கேட்க நீங்கள் அதுக்குரிய உதாரணங்களே கொடுப்பது சிறப்பானது இதில் இருக்கும் உதாரணங்களே நீங்க கொடுங்கோ ரைட் அப்ப இதில் நீங்கள் இப்ப இதில் வர உதாரணங்களை பார்த்தீங்கன்னால் சரி இனி அடுத்து நாங்கள் நாட்புடையான கட்டமைப்பை பார்ப்போம் அப்ப பாருங்க நாட்புடையான கட்டமைப்பு எண்ணிக்கை இதில் இன்னும் சிக்கல் தன்மை அதிகரித்து கொண்டு போகுது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு நேரமும் நீங்கள் ஒரு பல்வப்பேட் சங்கிலியை பற்றி தான் நீங்கள் இப்போ நீங்க என்ன மேற்பட்ட பல்வப்பேட் சங்கிலிகள் திரட்சி அடைந்து இந்த நாட்பகுதியான கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது அப்ப இதுல பாக்கீங்க உங்களுக்கு புரத உப அலகுகள் வரக்கூடியதாக இருக்கும் அதோட நீங்க பார்ப்பீங்க என்றால் இதுல மூலக்கூற்றுடை மற்றும் மூலக்கூற்றுக்குள்ளான இடைத்தொடர்புகளும் காணப்படக்கூடியதாக இருக்கும் அங்கே படத்தை பார்க்க உங்களுக்கு அந்த சிக்கல் தன்மை தெரியும் இதுக்குள்ள என்னென்ன உதாரணம் உங்களுக்கு வருகுதென்றால் ஈமோக்ளோ ஈமோக்ளோபின் கொலாஜின் என்ற உதாரணங்கள் இதுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும் கட்டமைப்புகளை பாருங்கோ அங்கே பாருங்கோ அதில் அந்த இரு சல்ஃபைட் பிணைப்பு காட்டப்பட்டிருக்குது பாருங்க ஒவ்வொரு ஐதரசன் பிணைப்பு காட்டப்பட்டிருக்குது பாருங்க அந்த அந்த பிணைப்புகளை நீங்கள் இதில் பார்த்து கொள்ளக்கூடியதாக காணப்படும் அயன் பிணைப்பு காட்டப்பட்டிருக்குது பாருங்கோ இதையெல்லாம் நீங்க நீங்கள் இந்த படத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இப்போ அடுத்தும் நாங்கள் பாருங்கோ இதுல உங்களுக்கு ஈமோகுளோபின் படம் காட்டப்பட்டிருக்குது அப்ப ஈமோகுளோவின்ல பார்க்க உங்களுக்கு தெரியுது அங்கே பாருங்கோ அந்த உப அலகுகள் சொல்லியாச்சு உப அலகு காணப்படும் அந்த உப அலகு இதுல வரக்கூடியதாக காணப்படுகுது இதை விட உங்களுக்கு தெரியும் இமோகுளோபினுக்குள்ள ஹீம் என்ற கட்டமைப்பு காணப்படுறபடியால் அவை பெய்ந்து ஒட்சனுடன் இணையக்கூடியதாகவும் சியோட்டோடன் இணையக்கூடியதாகவும் உங்களுக்கு காணப்படக்கூடியதாக இருக்கும் அப்ப இனி அடுத்தது நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாருங்கோ இவ்வளவு நேரமும் நாங்கள் கட்டமைப்பு என்றதை பார்த்துட்டோம் அப்ப இந்த அமைப்பழிவு என்று என்ன சொல்றோம் என்று சொன்னால் அவர் ஆங்கிலத்தில் டீ என்று சொல்றதால நாங்கள் அதை இயற்கை அகற்றல் என்ற ஒரு தமிழில அதை நாங்கள் பாவிக்க கூடியதாக இருக்குது அப்ப இன்னண்டு அது போகுதுன்றது பார்ப்போம் அதாவது வலிமை குறைந்த ரசாயன பிணைப்புகள் மற்றும் தொடர்புகள் மாற்றப்படுவதால் வலிமை குறைந்த ரசாயன பிணைப்பு மற்றும் தொடர்புகள் மாற்றப்படுவதால் இந்த புரதம் அது இந்த தனித்துவமான முப்பரிமான இரசாயன வடிவத்தை இழக்கப்போகுது இவ்வாறு இதை இலக்கமாக இருந்தால் அது இயற்கை அகற்றல் என்று சொல்லப்படும் அப்ப புரதங்களும் ஒரு கட்டத்திலே அமைப்பளிவடையும் என்றது உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் இதன்படி பாக்கிக்கு பாருங்கோ இந்த புரதத்தின் இயற்கை அகற்றலுக்கு ஆரஆர் காரணம் என்றதை நீங்க இப்போ அடுத்து பார்த்து கொள்ளலாம் அதில் பாருங்கோ முதலாவது உயர்வப் வெப்பநிலை அப்ப இது நீங்க ஏற்கனவே நொதியங்கள் படிக்கைக்கு எல்லாம் படிச்சிட்டீங்க ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே என்று சொன்னால் அவை வடையும் என்ற ஒரு கருத்தை பார்க்கறீங்க இதன்படி உங்களுக்கு தெரிய வேண்டும் நொதியங்கள் பெரும்பாலும் புரதமாக இருக்கிறபடியால் தான் இந்த உயர் வெப்பநிலையில் அவை அமைப்பழியக்கூடியனவாக இருக்கின்றன அதே மாதிரி நீங்க கேள்விப்படுவீங்கள் உயர் சக்தி கதிர்வீச்சு அப்போ உயர் சக்தி கதிர்வீச்சாலையும் இவை பாதிக்கப்படலாம் அடுத்த ரெண்டாவது பேரங்கோ வன் அமிலம் வன்காரம் இதை விட உயர் செறிவுடைய உப்புக்கள் இருந்தாலும் அவை இயற்கை ஆற்றலுக்குரிய காரணியாக அமையும் அப்ப நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால் புரதத்தின் அந்த இயற்கை அகற்றல்ல பார உலோகங்களும் பங்களிப்பு செய்யும் பார உலோகம்மியம் குரோமியம் போன்றவைகளும் இதில் பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்த சேதன கரைப்பான்களும் துப்பரவாக்கிகளும் டிட்டர்ஜெண்டும் இந்த புரதங்கள்ட இயற்கை அகற்றலுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அவை எங்களுக்கு அப்ப தெரிய வேண்டும் அதாவது புரதங்கள் இயற்கை அகற்றலுக்கு உள்ளாகலாம் அப்போ இந்த புரதங்கள் இயற்கை அகற்றலுக்கு உள்ளாகுமாக இருந்தால் எங்களுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தொழில்களை பார்ப்போம் இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று உங்களுக்கு புரதம் ஏன் முக்கியமானது என்றது பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த புரதத்தின் தொழில் முக்கியத்துவப்படும் அதாவது பாருங்க முதலாவது ஊக்கிக்குரிய புரதம் அப்ப ஊக்கல் ஊக்கல் தாக்கங்களை பொதுவாக நொதியங்கள் செய்யும் உங்களுக்கு பாருங்க ரெண்டு நொதியத்தின் பெயர் தான் நீங்க சொல்லப்பட்டிருக்குது பெப்சின் கமா அமைலேஸ் வேறு எந்த நொதியம் அதில் வந்தாலும் அது சரியாக இருக்கும் பாருங்க தொழில் போட்டிருக்குது உயிரியல் தாக்கங்களில் ஊக்கியாக செயற்படக்கூடியதாக இது காணப்படக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பாருங்கோ கட்ட அமை புரதம் உங்களுக்கு நீங்கள் அங்க கட்டமைப்புக்குரிய லிப்பிட்டுகள் படிக்கிறீர்கள் அதே மாதிரி கட்டமைப்புக்குரிய புரதம் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது முதலாவது கெராட்டின் அப்ப கெராட்டின் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச உண்டு இது உலர்தலில் இருந்து தடுப்பதற்கு பயன்படும் அதே மாதிரி கொலாஜின் என்று சொல்லுவீர்களாக இருந்தால் அது வலிமையையும் ஆதாரத்தையும் வழங்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இது ஒரு கட்டமைப்புக்குரிய புரதங்களாக காணப்படுகின்றது அடுத்த பாருங்கோ சேமிப்புக்குரிய புரதம் இந்த சேமிப்புக்குரிய என்ற செயற்பாடுகளும் நீங்கள் காவலிலும் பார்க்குறீங்க லிப்பிட்லும் பார்க்குறீங்க அதே மாதிரி இங்கேயும் இருக்குது பாருங்கோ ஓவல்போமின் இப்போ நாங்கள் முட்டையெல்லாம் உணவாக உள்ளெடுக்கிறோம் முட்டையில பல்வேறு பட்ட சமைப்புணவு இருக்குது பாருங்கோ இதுல புரதமாக எங்களுக்கு இருக்கிறது ஓவல்பமீனாக இருக்கும் அதே மாதிரி படுத்த பாருங்கோ கேசின் கேசின் என்று நீங்க எடுக்க இது பாலில் உள்ள சேமிப்பு புரதமாக காணப்படுகின்றது அப்ப இதான் பாருங்க நாங்கள் பாலையோ முட்டையோ ஒரு உணவு முக்கியமான உணவாக கருதுவது தான் இருக்கும் அடுத்ததை பாருங்கோ கொண்டு செல்லல் கொண்டு செல்லலிலும் பாருங்கோ இரண்டு வகை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது ஒன்று நீங்க வளமையாக கழிப்படுற ஈமோ அப்ப போன்ற வாயுக்களை கொண்டு செல்லும் இது உங்களுக்கு அடுத்தடுத்து வேற வர கட்டங்கள் என்ன மாதிரி கொண்டு போகும் என்றது வெறும் அதே மாதிரி பாருங்கோ நீர்ப்பாய அல்புமின் ஆகி இருந்தால் அது கொழுப்பமிலத்தை கொண்டு செல்வதில் உதவக்கூடியதாக இருக்கும் இப்ப அடுத்த தொழில பாக்க பாருங்கோ ஓமோன்கள் கன இடத்தில் நீங்கள் இந்த ஓமோனை பற்றி பார்க்க போகிறீங்கள் அதாவது இங்கே உங்களுக்கு குறிப்பான ஒரு சில உதாரணங்கள் தான் சொல்லப்படுது ஏராளமான புரதத்துக்குரிய ஓமோன்கள் காணப்படுகின்றது என்றாலும் இதில் அந்த உரதத்தை நாங்கள் பார்ப்போம் ஓமோனை முதலாவது இன்சுலின் இது நீங்கள் வளமையாக கேள்விப்படுற உண்டு இந்த இன்சுலின் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த இன்சுலின் மேலதிக குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றும் அப்போ எங்கென்ற உடலில் குளுக்கோசின் அளவு அதிகரிக்க கூடாது என்பது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி குளுக்கோஹோன் மற்ற வேலையை செய்துவிடும் அதாவது தேவை ஏற்படும் போது கிளைக்கோஜன குளுக்கோஸாக மாற்றிவிடும் அப்போ இதால் பாருங்க அதான் அவர் தனித்தனி தொழிலை சொல்லாமல் குருதியில் குளுக்கோஸ் மட்டத்தை சீராக்கல் ஒரே தொழிலாக சொல்லப்பட்டிருக்கு நீங்க பின்னுக்கு வார பாட பிறப்புகள் வெற்றி பெற்றி ஒவ்வன் டேம் பெற்றி தனியாக படிப்பீங்கள் சுருங்கக்கூடிய புரதங்கள் பாருங்க இயக்கம் என்ற ஒரு வேர்ட் பாருங்க சுருங்கக்கூடிய அல்லது இயக்கம் அதுக்கு என்ன கருத்து சொன்னால் இவை சுருக்கத்தை அல்லது இதன் மூலம் இயக்கத்தை ஏற்படுத்துகின்றன இதுல அப்ப ரெண்டு இருக்குது ஆக்டின் மயோசின் இந்த ஆக்டினும் மயோசின்டையும் ஒரு இயக்கத்தாலதான் தசை நல்ல சுருக்கம் ஏற்பட போகின்றது அதுவும் உங்களுக்கு பிற்கட்ட பாட பிறப்புகள்ல இருக்கும் அடுத்து மிக முக்கியமான ஒரு தொழிலாக கருதப்படுவது பாதுகாப்பு ஒவ்வொரு அங்கிக்கும் உடலில் பாதுகாப்பை கொடுப்பதிலும் இந்த புரதத்துக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது பாருங்கோ இம்யூனோ குளோபியூலின் அதாவது இம்யூனோ குளோபின் என்ன செய்யுது எங்கள வார அந்நிய பொருட்களை அகற்றுவதில் பயன்படக்கூடியதாக இருக்கும் அப்ப அப்ப இப்ப நான் நினைக்கிறேன் நிபலவு நேரம் ஓரளவு புரதத்தின் கட்டமைப்பு தொழில்கள் எவ்வாறு பண உருவாகுது இதென்றெல்லாம் நாங்க படிச்சு கொண்டு வந்திருக்கிறோம் இப்ப நாங்க அடுத்து பாக்குறது புரதத்துக்கான ஒரு ஆய்வு கூட பரிசோதனை இந்த புரதத்துக்கான ஆய்வு கூட பரிசோதனையை உங்களுக்கு பயூரேட் டெஸ்ட் என்று சொல்லினோம் அப்ப அந்த பயூரேட் டெஸ்ட்டுக்கு என்ன செய்யப்படுகிறது என்றதை நீங்கள் கவனமாக பார்க்கணும் பொதுவாக முட்டை எடுக்கப்படுகின்றது அந்த முட்டையில வெள்ளை கருவில் அந்த அல்போமின் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதை நாங்கள் ஒரு பரிசோதனை குழாயிலை எடுத்து அதற்கு காரமாக்கி பின்னர் செப்பு சல்வேட் சேர்க்க வேண்டும் அப்ப இங்க காரமாக்கலுக்கு எண்ணெய் ஓய்ச்ச சேர்க்கிறோம் இப்ப இந்த செப்பு சல்வேட்டை சேர்க்கிறோம் சேர்த்துட்டு வெப்பப்படுத்தல் வேண்டும் வெப்பப்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு நல்ல நீங்க எங்க படத்துல பார்க்கக்கூடிய ஒரு ஊதா நிறம் உருவாக கூடியதாக இருந்தால் அது ஒரு புரதமாக பெரும்பாலும் கருதப்படுகின்றது இப்போ நாங்கள் அதுக்கு சேர்த்த உடனே அது புரதமாக இருந்தால் பாருங்க நல்ல ஒரு பேர்பிள் கலராக மாறக்கூடியதாக இருக்கும் அப்பாகவே உங்களுக்கு ஒரு பேர்பிள் நிறம் பெறமா இருந்தால் அது புரதத்துக்கான பரிசோதனையாக காணப்படும் அப்ப நியூக்ளிக் அமிலம் என்ற ஒரு முக்கியமான பகுதிக்கு போக போகிறோம் இப்ப அது ஒரு நியூக்ளியோடைகளின் பல்பகுதியங்களாக காணப்படும் அவ்வாறு நியூக்ளியோடைட்டுகள் கணக்க வெறுமாக இருந்தால் அதனை நாங்கள் நியூக்ளியோடைட் என்று சொல்லுவோம் அப்ப இப்போ என்ன நடக்க போகுது என்று சொன்னால் இந்த நியூக்ளியோடை ஆக்கப்பட்ட ஆக்கப்பட்டது எங்களுக்கு தெரிய வேணும் அப்ப நியூக்ளியோடைட் எதிர்தாலே ஆக்கப்பட்ட என்று சொன்னால் அது ஒரு வெல்லத்தாலையும் அதாவது ஐந்து காபன் வெல்லத்தாலையும் நைதரசன் உப்பு மூலத்தாலும் பொஸ்பேட் அல்லது பொஸ்போரிக் அமில கூட்டத்தாலும் ஆனதாக இருக்கும் அப்ப நீங்க அதுல பாக்க உங்களுக்கு ரைபோஸ் வெல்லம் என்று சொல்லேக்க அதுல சிஹெச்ஓண்ட மூலகம் இருக்கும் தெரியும் நைதரசன் உப்பு மூலம் என்று நைதரசன் இருக்கு தெரியும் பொஸ்போரிக் கமிலம் அல்ல பொஸ்பேட் இருக்கேக்க அதுல பொஸ்பரஸ் இருக்குமென்று தெரியும் அப்பாவே இதுல சிஹெச்ஓ பி என்ற மூலகம் காணப்படக்கூடியதாக இருக்கும் இனி நீங்க பாப்பீங்கள் என்று சொன்னால் இதுல பாருங்க மாமூல கூறு என்ற ஒரு வேர்டையும் இதுல அவர் சொல்றார் என்ற பல்பகுதியத்தை நாங்கள் மாமூலக்கூறுகள் என்று சொல்லுவோம் அப்ப எங்களை பொறுத்தளவில் இரண்டு நியூக்ளிக் அமிலங்கள் காணப்படுகின்றது அவை டிஎன்ஏ மற்றது ஆர் பாருங்கோ டிஎன்ஏ டிக்ஸி நியூக்ளிக் ஆசிட் இவை அமிலங்கள் ஆசிட்டாக இருக்கும் நீங்கள் டிஎன்ஏ என்ற எழுத்தை நேரடியாகவே பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஆர்என்ஏ ரைபோ நியூக்ளிக் அமிலமாக இருக்கும் அப்போ இதிலேயே நீங்கள் இந்த கட்டமைப்பில் போட்டபடி நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் பொதுவாக டிஎன்ஏ ரெட்டை சங்கிலிகளாக காணப்படுகின்றது RNA பொதுவாக ஒற்றை சங்கிலியாக பெரும்பாலும் காணப்படுகின்றது என்றதை இந்த படம் உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது அடுத்தப்ப நாங்கள் அடுத்தது பார்க்க பாருங்க அதுல நல்ல வடிவான ஒரு டிஎன் என்ற கட்டமைப்பு காட்டப்படுகின்றது என்றாலும் அங்கால உருவாக்கம் பேந்து வருகிறது என்றாலும் நான் இதில் முதல் உங்களுக்கு சொல்லி போட்டு போகிறேன் அதாவது நீங்கள் நைதரசன் உப்பு மூலத்தில் பேசஸில் பேருங்க அடினீன் படிக்க போகிறீங்கள் தைமீன் படிக்க போகிறீங்கள் குவானின் படிக்க போகிறீங்கள் சைடோசினை பற்றி டிஎன்ஏக்குள்ளே கேள்விப்பட போகிறீர்கள் இதிலையும் நீங்கள் பேந்து பாக்கேக்க அடினினும் குவானினும் பெரிய மூலக்கூறாக இருக்கும் அதாவது ஈற்று வளைய மூலக்கூறாக இருக்கிறபடியால் படியால் பாருங்க அந்த படத்தில் அது கொஞ்சம் பெரிதாக காட்டப்படுகின்றது அப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் விளங்கக்கூடியதாக இந்த படத்தின்படி உங்களுக்கு இருக்க வேணும் இது ஒரு டிஎன்ஏ என்ற கட்டமைப்பு அதில் போட்டிருக்கிற கடைசி படத்தை நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் அந்த நைதரசன் உப்பு மூலம் ஐதரசன் பிணைப்பு எல்லாமே சேர்த்து போடப்பட்டிருக்கிறது இது போடப்படுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது என்னென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இவ்வாறான ஒரு படம் போடப்பட்டு ஒரு அமைப்பு கட்டுரை வினா கேட்கப்பட்டிருந்தது அப்போ நீங்கள் அவ்வாறு வெவ்வேறான சில டயக்ராமை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் பாருங்கோ அந்த நியூக்ளியோடைன்ற கட்டமைப்பை பற்றி மிகவும் விளக்கமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்ன கருத்து என்று சொன்னால் நல்லபடிவா அந்த முதலாவது படத்தை பாருங்கோ பென்டோஸ் பென்டோஸ் உங்களுக்கு பெக்கிய விளங்க வேணும் இது ஒரு ஐந்து காபன் வெள்ளமாக காணப்படுகின்றது அதுல முதலாவது காவனில் உப்பு மூலம் பெறக்கூடியதாக இருக்கும் ஐந்தாவது தான் பொஸ்பேட் கூட்டம் இணையக்கூடியதாக இருக்கும் அப்ப நீங்க இங்க பாக்க இந்த முதலாவது பட உங்களுக்கு ஒரு எளிமையான நியூக்ளியோடைன்ற கட்டமைப்பு காட்டப்பட்டிருக்குது இது நீங்கள் ஓயல்லையே ஓரளவுக்கு கேள்விப்பறியல் ஆனால் ரெண்டாவது படத்தில் தான் பாருங்க மிக விளக்கமாக போடப்பட்டிருக்குது அதாவது பாருங்கோ ஒரு வெல்லத்தோடை அதாவது அதில் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது ஒரு டியோக்சைபோஸ் வெல்லம் அதில் பெருங்கோ அந்த நைதரசன் உப்பு மூலம் அதாவது அடினின் எவ்வாறு இணைந்து இருக்குது அடுத்து இங்கால வந்து அஞ்சாவது காவலில் பார்ப்பீங்கண்டா பொஸ்பேட் கூட்டம் எவ்வாறு இணைந்து இருக்கிறது என்றதையும் நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் பாருங்கோ அதில் பிராக்கெட்டுக்கு ஒரு விஷயம் ஒன்று போட்டப்பட்டிருக்குது ரசாயன கட்டமைப்புகளை நினைவில் நிறுத்த தேவையில்லை அப்போ உங்களை கீறி பார்க்க தேவையில்லையே ஒளிய இப்படி ஒன்று வந்தால் இவர்தான் என்பதை நீங்கள் இனம் காணக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்போ அதிலே கீழே இன்னொரு வசனம் போட்டிருக்கணும் இல்லை வடிவாக அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேணும் இந்த டைட்டிலையும் இந்த பொஸ்பேட்டை நாங்கள் எடுத்து வெளியில விடுவோமாக இருந்தால் அது ஒரு நியூக்ளியோசைட்டாக இருக்கும் அதாவது பொஸ்பேட் அற்றது ஒரு நியூக்ளியோசைட்டாக இருக்கும் அதற்கு நல்ல உதாரணம் இரண்டு போடப்பட்டிருக்குது அதாவது அடினோசின் குவானோசின் இப்ப அடினோஸின் ஏடிபி அப்ப அந்த அடினோசின்ல அடினின் என்ற உப்பு மூலமும் ரைவோஸ் என்ற வெல்லமும் பெறக்கூடியதாக இருக்கும் அது மாதிரி குவானோசினாக இருந்தால் அங்க அந்த அடினோசனுக்கு பதிலாக குவானின் வரக்கூடியதாக இருந்தால் அது குவானோசின் என்று வெறும் குவானோசினை பற்றி நீங்கள் பின்னுக்கு சில இடத்துல படிக்க போறீங்க ஜிடிபி என்றும் நீங்கள் பின்னுக்கு படிப்பீங்கள் அப்போ அதெல்லாம் அது ஒரு முன்னோட்டத்தை இங்கே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் அடுத்தது பாருங்கோ இந்த நியூக்ளியோடைட் உருவாக்குற மூன்று கூற பற்றியும் சொல்ல போகின அதுல முதலாவது வெல்லமாக இருக்கும் பென்டோஸ் வெல்லம் நீங்க ஏற்கனவே படித்திருந்தாலும் இதுல உங்களுக்கு அது கட்டமைப்பை ஒரு காசு தெரிந்து கொள்வது நல்லது அதாவது இங்கே உங்களுக்கு தேவையானது ரைபோஸ் டிபோஸ் இப்போ நீங்கள் ரைபோஸுக்கும் டிக்ஸி ரைபோஸுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் டியோக்சி ரைபோஸிலே அந்த ஒரு ஒட்சிசன் இருக்க மாட்டாது அப்போதான் இந்த டி ஒக்சி என்றதை நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்றால் அது டி ஒக்சி ரைபோஸ் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அப்போ நீங்கள் அங்கே படிக்கிற முன்னுக்கு கார்போவைரேட்டில் படிக்கிற பொது இருந்து இது ஒரு சற்று விலகல் அடையக்கூடியதாக இருக்குது இந்த டிக்ஸி ரைபோஸ் இப்போ நீங்கள் அடுத்து பாருங்கோ நைதரசன் பற்றி படிக்க போறீர்கள் இந்த நைதரசன் பேசில ரெண்டு கூட்டம் காணப்படுகிறது ஒன்று மற்றது பிரிமிடின்கள் பாருங்கோ பியூரின்கள் என்பது பாருங்கோ இற்று வளைய மூலக்கூறாக காண படும் அப்ப அந்த ஈற்று வளைய மூலக்கூறு பியூரின் அப்ப பியூர்ல ரெண்டு உதாரணம் இருக்குது அடினோசின் குவானோ குவானின் அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் அடினோசினுக்கு ஏ என்ற குறியீடு பயன்படுத்தப்படும் குவானினுக்கு குவானோசினுக்கு அல்லது குவானினுக்கு ஜி என்ற எழுத்து பயன்படுத்தப்படும் என்றாலும் நீங்கள் இந்த எழுத்தை உடனடியாக பயன்படுத்த கூடாது நீங்கள் ஒரு இடத்துல இனங்காட்டி போட்டு நீங்க அந்த பெயரை பயன்படுத்தலாம் அடுத்து பாருங்க ஒரு வளைய மூலக்கூறு அப்ப ஒரு வளைய மூலக்கூறு உங்களுக்கு படத்தை பார்க்க வடிவாக தெரியக்கூடியதாக இருக்குது அதுல மூந்து வகை காண படும் படங்கள் இல்லை ஆனால் அது ஒரு வழிய மூலக்கூறு என்பதை நீங்க அறிந்து கொள்வீங்க என்றால் அது காணக்கூடியதாக இருக்கும் பாருங்க அந்த பியூரின் பிரிமிடினை பற்றி சொல்லி அதுல பாருங்கோ தாய்மின் இருக்கும் ஜுராசில் இருக்கும் சைட்டோசின் இருக்கும் அடினின் இருக்கும் என்று சொல்லப்பட்டு பேரங்கோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த குறியீடும் போட்டு காட்டப்பட்டிருக்குது பேரங்கோ அடினினுக்கு ஏ குவானினுக்கு ஜி தாய்மினுக்கு டி ஜுராசிலுக்கு ஜூ சைட்டோசினுக்கு சி அப்போ அதில் அந்த குறியீடு நீங்கள் மேலே எழுதி காட்டிட்டு தான் பயன்படுத்தலாம் அடுத்த மூன்றாவது உங்களுக்கு நியூக்ளியோடை ஆக்கிற மூன்றாவது கூட்டம் பொஸ்பேட் கூட்டமாக காணப்படும் இந்த நியூக்ளிக் அமிலங்கள் பொதுவாக எங்களுக்கு பெண் அமில உடையவையாக காணப்படும் இந்த அமிலத்தன்மைக்கு காரணம் இந்த பொஸ்பேட் கூட்டமாக இருக்கும் இப்போ நாங்கள் இதுக்கு பிறகு அடுத்து பாருங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய பந்தியாக உங்களுக்கு போடப்படுகிறது அதாவது இந்த நியூக்ளிக் அமிலம் எவ்வாறு உருவாகும் அப்போ நியூக்ளிக் அமிலம் உருவாக வேணும் என்று சொன்னால் எங்களுக்கு நியூக்ளியோ பல் நியூக்ளியோடைட் சங்கிலி உருவாக வேணும் பல்நியூக்ளியோட் சங்கிலி உருவாக வேணும் என்றால் ஒவ்வொரு நியூக்ளியோடைட்டும் அடுத்து இணஞ்சு நினைஞ்சுணு கொண்டு போக வேணும் இணைக்குமாக இருந்தால் அதை சொல்றது பொஸ்போடை பிணைப்பு பொஸ்போடை பிணைப்பு அப்ப இந்த பொஸ்போடை பிணைப்பு எப்படி வெறும் நீங்க பார்க்க வேணும் பென்டோஸ் வெள்ளத்தின் மூன்றாவது காவனில் இருக்கிற ஐதரசனம் போஸ்பேட் கூட்டத்தில் இருக்கிற ஓஏச்சும் இணைந்து நீர் மூலக்கூரை வெளியேற்றும் அப்போ இவ்வாறு அது அந்த நீர் மூலக்கூற அப்படி ஒரு ரெண்டுக்கு முன்னிலையில் அப்படியே பணப்பு கூட 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 வேற 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 வர எங்களுக்கு நியூக்ளியோடைட் சங்கிலி வரக்கூடியதாக இருக்கும் இந்த நியூக்ளியோடைட் சங்கிலிகள் தான் இப்போ எந்தங்களுக்கு டிஎன்ஏ ஆரணி உருவாக்கப்படுகிறது அப்ப இதன் மூலம் அந்த எங்களுக்கு வார அந்த பொஸ்பேட் கூட்டமும் பென்டோஸ் கூட்டம் இணையதால வாரது முதுகெலும்பாக தொழிற்படும் இது கேள்வியில் கேட்கப்பட்டிருக்குது முதுகெலும்பாக தொழிற்படுவது எது என்று சில பகுதியொன்று கேள்விகள்ல கேட்கப்பட்டிருக்கிறது இனி நீங்கள் இதுல நீங்க இங்க பா கேக்க இங்க வார அந்த ஐந்து காபன் வெள்ளத்துக்கு ஏற்ப ரெண்டு நியூக்ளிக் அமிலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று ரைபோஸ் வெள்ளம் காணப்பட்டால் அது ஆர் ஆக இருக்கும் இனி நாங்கள் இதுல நைதரச உப்பு மூலமும் அவ்வாறு இணைது என்பதை பார்ப்போம் எங்களுக்கு கட்டாயமாக இந்த நியூக்ளிக் அமிலத்தில் புயூரின் உப்பு மூலங்கள் கட்டாயமாக காணப்படும் அதாவது அடினினும் குவானினும் கட்டாயமாக காணப்படும் எங்களுக்கு பிரிமிடனில் தான் சில மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அதாவது அதிலே வாரபடியால் தைமினும் பெறும் ஆர்என்ஏயில அந்த தைமினுக்கு பதிலாக ஜுரேசில் என்பது பெறக்கூடியதாக இருக்கும் இப்ப நாங்கள் அடுத்து பாருங்கோ இதுல அந்த பொஸ்போடை எசித்த பிணைப்பு எவ்வாறு உருவாகி இருக்கின்றது அந்த படம் காட்டி இருக்கு பாருங்கோ அதாவது ரைபோசின் மூன்றாவது காவல்ல உள்ள அந்த ஐதரசனும் பொஸ்பேட் கூட்டத்தில் இருக்கிற அந்த ஓஎச் கூட்டமும் இணைந்து நீர் மூலக்கூரை வெளியேற்றி பொஸ்போடை எசுத்தற்பணைப்பை அது உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இனி அடுத்து பாருங்கோ அப்ப முன்னுக்கு உங்களுக்கு பொதுவா நியூக்ளியோடை கட்டமைப்பு சொல்லியாச்சு இனி பாருங்க டிஎன்ஏ மூலக்கூறின் கட்டமைப்பு சொல்லப்பட போகுது அப்போ டிஎன்ஏ கட்டமைப்பை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதில் ரெண்டு சங்கிலி என்ற ரெட்டை இலையாக அது வரப்போகுது அப்போ ரெட்டை இளையா விரைக்க எதிர் சமாந்தரம் என்ற கருத்து சொல்லப்பட போகுது எதிர் சமாந்தரம் அப்போ ஒன்று ஒரு பக்கமாக வந்தால் இது மற்ற பக்கத்தால் போகும் இப்படி வந்து உருவாகிறது தான் இந்த டிஎன்ஏக்குரிய கட்டமைப்பாக இருக்குது இதை ஒட்சனும் கிரீக்கும் என்ற விஞ்ஞானிகள் சொன்னபடியால் அதை ஒட்ஸனதும் கிரீக்கினதும் மாதிரி என்று நாங்கள் அதை சொல்கிறோம் அப்போ அதில் நாங்கள் ஒரு கற்பனை அச்சு பெற்றி இது சுருளி உருவில் காணப்படும் அது போய் படத்தில் படத்துல மங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் அதில் முதுகெலும்பாக இருப்பது போஸ்பேட் டியோக்ஸ் ரைபோஸ் கூட்டமாக இருக்கும் அப்போ அது அப்படியே இருக்க அதுல உட்புறமாக நைதரசனு மூலம் இருக்கும் அப்ப அப்படி ஒரு செயின் அப்படி இருக்கும் அவை மற்ற பக்கம் மற்ற பக்கமாகவும் அது இருக்க இப்ப ரெண்டு மூலமும் ஒன்றோடு ஒன்று இணைய வேண்டும் அப்ப அதுல இணையதான் என்ன நடக்கும் என்று சொன்னால் எல்லாம் எல்லாத்தோடும் இணையாது ஒன்றிலிருக்குமாக இருந்தால் மற்ற தைமின்னோட தான் அது இணையக்கூடியதாக இருக்கும் எங்கேயும் அடினின் தைமின்னோட இணையமாக இருந்தால் ஐதரசன் பிணைப்புத்தான் கூடியதாக இருக்கும் ஆனால் மற்றது குவானின் சைட்டோசினோடு தான் இணையக்கூடியதாக இருந்தால் அதுல மூன்று ஐதரசன் பிணைப்பு பெறக்கூடியதாக இருக்கும் இதை அவர்கள் சுருக்கமாக மூளைச்சோடி விதி என்று சொல்லினோம் அப்போ பாருங்கோ மூலச்சோடி விதி நல்ல வடிவாக சொல்லப்பட்டிருக்குது ஒரு பியூரின் மூலம் எப்போதும் ஒரு தனித்துவமான பிரிமிடு அதை எல்லாத்தோடும் அதற்குரிய தனித்துவமான பிரிமிடின் மூலத்தோடு தான் அது சோடி சேரக்கூடியதாக இருக்கும் அது எங்க கீழே குறியீடாகவே காட்டப்பட்டிருக்குது அப்போ மூலச்சோடி விதி என்று கேட்டால் உங்களால எழுதக்கூடியதாக இருக்க வேணும் அப்ப இதுல பாருங்கோ எவ்வாறு அந்த ரெண்டும் இருக்கும் என்ற அந்த கருத்தை டிஎன்ஏ மாறனையும் சேர்த்து இங்க காட்டப்பட்டிருக்குது அப்ப இதுல அந்த கவனமா நீங்க இருக்கணும் ஒன்று ஒன்று நிரப்புகின்றதாக இருக்க வேண்டும் அப்ப அது அதை சொல்றது நிரப்புகின்ற மூலச்சோடி என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகின்றது டிஎன்ஏ பொறுத்தளவில் நீங்க பாக்கிக்க என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஒ திரும்ப புள்ளிடையில் அந்த அங்க ஒரு இலையில என்ன மாதிரி திரும்புதோ அதே மாதிரி திருப்பி திரும்ப அது கிடையில பத்து மூலச்சோடிகள் காணப்படும் அதாவது ஒரே மாதிரி திரும்ப வேணும் திரும்ப இடத்துக்கிடக்குள்ள பத்து மூலச்சோடிகள் இருக்கிறதால் இருக்கிறதாக கூறப்படுகின்றது சரிதானே அப்போ இதில் நீங்கள் அப்போ இதை நீங்கள் இதை அந்த படத்தோடு நீங்கள் பார்த்து கொள்ளலாம் பாருங்கோ டிஎன்ஏயம் ஆரணி மூலக்கூறும் கட்டமைப்பு காட்டப்பட்டிருக்கு ஆனால் சொல்லியிருக்கு நினைவில் வைக்க தேவையில்லைன்ற இதை நீங்கள் கீறி பழக வேணுமென்ற அவசியம் இல்லை படத்தில் அவதானித்துக்கொள்கிறார்கள் தான் சரி இப்போ நாங்கள் அடுத்து இப்போ டிஎன்ஏயை பற்றி நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அடுத்து டிஎன்ஏ என்ற தொழில் சொல்ல பட வேண்டும் குறிப்பாக இரண்டு தொழில்கள் சொல்லப்படுகின்றது ஒன்று ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு பிறப்புரிமை தகவல்களை கடத்துவதுடன் அவற்றை சேமிக்கும் இது உங்களுக்கு நல்ல வடிவா தெரிய வேணும் டிஎன்ஏ என்ன செய்யும் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு இயல்பை கடத்தும் அதோட இயல்பு சேமிக்கும் சேமிக்கிற படியாத்தான் அது கடத்தப்படுகின்றது இதுதான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய அப்பா அப்பாண்ட பெயர்களை செல்லா விக்ரம் என்றதும் இதிலிருந்து உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்க வேணும் ரெண்டாவதும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு தொழிலை செய்து புரத தொகுப்பு புரத தொகுப்பு முழுக்க இந்த டிஎன்ஏ என்ற கட்டுப்பாட்டுக்குள்ளதான் காணப்படக்கூடியதாக இருக்குது அவை புரத தொகுப்புக்கான பிறப்புரிமை தகவல்களை அது சேமித்து வைத்திருக்கக்கூடியதாக காணப்படும் பெரும்பாலும் பிள்ளைகள் இந்த தொழில்கள் கேட்கும் போதும் முழுமையாக எழுதுவதில்லை நீங்க தொழிலை கேட்டால் முழுமையாக அதை எழுதி பழகுங்கள் அப்ப இது ஓரளவுக்கு உங்களுக்கு டிஎன்ஏ சொல்லப்பட்டிருக்கேன் நினைக்கிற நாங்கள் இப்ப அடுத்து ஆர் என் பெற்றி பார்ப்போம் அப்ப உங்களுக்கு அந்த ஆர் இருக்கிற முக்கியத்துவம் ஏன் இந்த ஆர் என் காணப்படுகிறது என்பதை நீங்கள் யோசிச்சு கொள்ள வேண்டும் அதாவது கருவுக்குள்ளே டிஎன்ஏ காணப்படும் ஆனால் புரத தொகுப்பு கருவுக்கு வெளியே ரைது ரைபோசோமில் தான் நடைபெறும் அதை விளங்குவீர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஆராயின்ற கட்டமைப்பு விளங்கும் அப்பாகவே தான் நேரடியாக இந்த டிஎன்ஏ குளிய உறவுக்குள்ள வரமாட்டுது ஆகை அந்த புரத தொகுப்பை நிகழ்த்துவதற்காகவே இந்த ஆர்என்ஏகள் உருவாக்கப்படுகின்றது அதை நீங்கள் ஓரளவுக்கு என்று சொன்னால் இந்த ஆர்என்ஏ பற்றிய விளக்கம் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் அவை இந்த ஆறு மூன்று வகையான ஆறு சொல்லப்படுகின்றது ஒன்று மெசஞ்சர் ஆறு அதாவது செய்தி காவும் ஆறு அடுத்து பாருங்கோ இடம் மாற்றம் இந்த மூண்டும் உங்களுக்கு இங்கே கீழே புரத தொகுப்பில் உதவ போது எனவே நாங்கள் அடுத்து ஒவண்டையும் பெற்றி பார்ப்போம் அப்ப அதில் பாருங்கோ இதில் உங்களுக்கு காட்டப்பட்டிருப்பது எவ்வாறு அந்த ஆறு உருவாகிறது என்பதை என்னென்று டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ என் வரும் என்பது காட்டப்படுகிறது அடுத்து அப்போ செய்திகாவும் ஆறு என் அப்போ செய்திகாவும் ஆர் என்பால் கருவுக்குள் இருந்து ரைவோசோமுக்கு செய்திகளை ஆறு எவ்வாறு கொண்டு வரும் இது நீங்கள் பின்னுக்கு வேறு பாடங்களையும் படிக்க போறீங்கள் அங்கங்களுக்கு இயல்பு கோடோன்களாக இருக்கும் அந்த கோடோனுக்குரிய இயல்பை இந்த எம்ஆர்ன்னே ரைவோசோமுக்கு கொண்டு போகுது அப்பாவே அது ரெண்டு தொழிலை செய்யுது ஒன்று டிஎன்ஏ மூலக்கூறின் நைதரசன் மூலங்களின் தொடராக சேமிக்கப்பட்டுள்ள பிறப்புரிமை தகவலை பிரதி செய்யும் டிஎன்ஏல இருக்கிறது இதை டிஎன்ஏன்ற எடுத்தீங்கன்றால் இப்படி இது ஆர்என்ஏ என் என்று சொன்னால் டிஎன்ஏன்ற அந்த ஒரு இலையில் இருக்கிற இயல்பு இங்கே மாறப்போகுது அப்போ மாறைக்கு ஒரு சின்ன சிக்கல் வெறும் இங்கே அடினி நின்றிருந்தால் இங்கே தைமின் வெற இயலாது அப்போ அவை என்னையும் அது ஜுராசில் மாற்றும் அதெல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும் அது உங்களுக்கு பிற்கட்டத்திலையும் பெறும் இப்போதைக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சால் சரி அடுத்த பாருங்க வடிவாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது தொழில் பிறப்புரிமை தகவல்களை கரு முதலுருவில் இருந்து புரது தோப்பு நடைபெறும் இடத்திற்கு கரு நுண்துளையின் கடத்தும் அப்ப நீங்க இருக்க கருவைப் பற்றி படிக்க கரு நுண்துளை அதை பற்றி எல்லாம் படிக்கிறீங்க அது கூடாகத்தான் இது வரக்கூடியதாக இருக்கும் இது கொஞ்சம் உங்களுக்கு விளங்கியல் என்றாலும் அதை கவனா பாத்தீங்கன்னா இது உங்களால் விளங்கிகுள்ள இருக்கும் அல்லது பிற்கட்டத்திலையும் இந்த பாடம் உங்களுக்கு வரக்கூடிய இருக்கும் இப்ப நாங்கள் அடுத்து பாருங்க அந்த எம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறதுன்ற படம் போடப்பட்டிருக்கு பாருங்கோ அந்த டிஎன்ஏ இழை அப்படியே உடைவடைந்து அதில் இருந்து எம்ஆர்என்ஏ இழையை உருவாக்குகின்றது அங்கே எம்ஆர்என்ஏன்ற இழை அங்கே காட்டப்பட்டு இருக்குது ரைட் அடுத்து இப்போ ரங்கோ இடம் மாற்றம் அரண் இப்போ என்ன கருத்தென்றால் ரைபோசோமுக்கு இந்த இயல்பு வந்துட்டுன்னு சொன்னால் இப்போ ரைபோசோம் அதை வாசிக்க போது அப்ப ரைவோசோம் அதை வாசிச்சு கொண்டு போய்க்கு அதுக்குரிய அமினோ அமிலத்தை ஒரு ஆள் கொண்டு அப்ப அதுக்குரிய அமினோ அமிலத்தை கொண்டு தான் இந்த இடம் மாற்றும் ஆக இருப்பார் அப்போ அது மிகச்சிறிதாக இருக்கு நேரானது அது நீங்க சும்மா இயல்பு வடிவில் அதை பார்த்து கொள்ளுங்கோ அந்த படம் கவனமாக இருக்கவனு மூன்று தடமாக காணப்படும் பாருங்கோயில் அமினோவில் போடப்பட்டிருக்குது அது உங்களுக்கு நோவிலா அந்த படம் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அது சரியாக இருக்கும் நாங்கள பார்த்து பாருங்க ஒரு போஸ மாருங்க பெருங்கோயில கொஞ்சம் படம் கொஞ்சம் கூடத்தான் போடப்பட்டிருக்கு அது உங்களுக்கு பின்கட்டத்திலேயும் ஆனால் அது வந்து புரத தொகுப்பை செய்து விடும் என்ற கருத்து உங்களுக்கு தெரிஞ்சால் சரியாக இருக்கும் அப்போ ஆர் என்னே தான் என்ன சேர்ந்த ரைபோசோமை கொண்டு அந்த இடத்துல வந்து புரதத்தோப்பு நிகழக்கூடியதாக இருக்கும் நீங்கள் படத்தை பார்த்தோன்னு பெருசாக குழம்ப வேண்டாம் இது பயந்து உங்களுக்கு திருப்பி இன்னொரு இடத்துல மொலிகுலர் பயாலஜிக்கு இது வெறும் ஆனால் இங்கே நீங்கள் இப்படித்தான் நடக்கும் என்ற ஒரு கருத்து உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் சரி இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க இது அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி டிஎன்ஏ ஆர் கிடையில என்ன வேறுபாடுகள் காணப்படுகுது அப்போ முதலாவது நீங்கள் பார்ப்பீங்கள் டிஎன்ஏ இரட்டை இலையாக இருக்கும் ஆர்என்ஏ ஒரு ஒற்றை இலையாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் ரெண்டாவது பார்ப்பீங்கள் என்று சொன்னால் அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச உண்டு டிஎன்ஏ அடினின் தைமின் குவானின் சைட்டோசின் என்ற நைதரசன் மூலம் காணப்படும் ஆனால் ஜுரேசில் இருக்காது ஆனால் ஆர்என்ஏ என் பார்ப்பீங்கன்னு சொன்ன அடினின் ஜுராசில் குவானின் சைட்டோசின் காணப்படும் தைமின் காணப்படாது அடுத்து உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏல இருக்கிற வெள்ளம் மூலக்கூறு டிசரைபோஸ் ஆர் என் இருக்கிற வெள்ளம் மூலக்கூறு ரைபோஸாக காணப்படும் அப்போ இது சில நேரங்களில் உங்களே ஒரு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது நீ என்னைக்கும் முடிவில் ரசாயன வேறுபாடுகள் ஜாவை என்று கேட்க அது பிள்ளைக்கு ஒரு குழப்பமாயிருந்தது என்ன ரசாயன வேறுபாடு என்று என்றால் நீங்கள் அந்த உப்பு மூலத்தையும் வெள்ள மூலக்கூறையும் சொன்னால் அது ஒரு ரசாயனம்தான் கட்டமைப்பு என்று கேட்டால்தான் உங்களுக்கு அந்த இரட்டை இலை ஒற்றை இலை என்பது பெறக்கூடியதாக இருக்கும் அப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ நீங்கள் அதில் படிக்கேட்க அந்த வேறுபாடும் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்க வேண்டும் இதைவிடக்கென வேறுபாடு இருக்குது ஆனால் இது அடிப்படையான வேறுபாடாக இவை தான் உங்கள் ரிசோர்ஸ் புக்கில் குறிக்கப்பட்டிருக்குது மாணவர்களே நாங்கள் இதுவரையில் அமிலம் புரதம் என்பனை பற்றி நாங்கள் படித்த நாங்கள் இன்னும் ஒரு வகுப்பில் மீண்டும் உங்களை சந்தி